இங்க வரும்போது சும்மா ஒரு பெரிய அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ற இதெல்லாம் கையில் எடுத்துட்டு வந்தேன். நான் படிக்கிற காலத்திலேயே படிச்சது இல்லை, நடிக்கிற காலத்தில் என்னை படிக்க வச்சுட்டாரு தங்கர். இது ஏன் கொஞ்சம் படிக்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு, நான் ஒரு ஒரு விழால எக்கச்சக்கமாக மாட்டிக்கிட்டேன். நம்ம சத்யா மூவிஸ் ஐயா ஆர் எம் வீரப்பன் ஐயா வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகம் எழுதியிருந்தார் ஆர் எம் வி அவர்கள். அதை கோயம்புத்தூரில் தான் வெளியிட்டார். உங்கள் ஊராக இருக்கிற சத்யராஜ் நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அப்படின்னாரு. சரி, புத்தகத்தை வாங்கிட்டேன். புத்தகத்தை வாங்கிட்டு படிக்கலை. சத்யா மூவிஸ் தானே, நம்மளுக்கு தெரியாதா? முதல் படம் மக்கள் தலைமை எம்ஜிஆர் நடித்தார் தெய்வத்தாயி, அதில் க்யூவில் நின்று டிக்கெட் வாங்கினது, போலீஸுக்காரங்கிட்ட அடி வாங்கினது, அவர் சரோஜாதேவி லேம்ரட்டா ஸ்கூட்டரில் உட்கார வச்சுட்டு பின்னாடி சுத்தினது, நம்ம அதே மாதிரி ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு ஓசி லேம்ரட்டா ஸ்கூட்டர் வாங்கிட்டு சரோஜாதேவி கிடைக்காம நாம் அலைஞ்சது, இதையெல்லாம் ஏதாவது தமாஷா பேசல. அதுக்கப்புறம் இந்த காக்கி சட்டையில் தகடு தகடுன்னு வசனம் பேசுனதெல்லாம் சத்யா மூவிஸ் தானே, இதை வச்சு ஒப்பேத்திக்கலான்னு சொல்லிட்டு அந்த புக்கை படிக்கல. என்ன வசதினு கேட்டால் அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க யாரும் அந்த புக்கை படிக்கல. அதனால் நான் இஷ்டத்துக்கு இந்த ரீலெல்லாம் விட்டுக்கிட்டே இருந்தேன். விட்டுக்கிட்டாங்கிற கூட்டத்தில் ஒரே கைதட்டல் சிரிப்பு. பக்கத்தில் என் பக்கத்தில் கிருஷ்ணராஜ் மாணவராயர் என்னுடைய உறவினர். அவர் இலக்கியத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அவர் அந்த புத்தகத்தை படிச்சிருக்காரு போலக்குது. எல்லா பெரிய கைதட்டல் சிரிப்பு. வந்து பக்கத்தில் உட்காந்தேன். உட்காந்தோன்னு அவர் என்ன கேட்டார், புத்தகத்தை திறந்தே பார்க்கல போல இருக்கு, விக்கிராகி போச்சு. ஓ, நம்மளை விட ஒரு ஒரு ஆள் படிச்சிட்டாருப்போ, நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக. அது மாதிரி இங்கே வரையில் இங்கே நிச்சயமாக இப்போ நீங்கள்லாம் வந்து தங்கருடைய, அதாவது ஒளிப்பதிவாளர் தங்கருக்கு மட்டும் இல்லை, இலக்கிய வாரி தங்கருக்கு நீங்கள்லாம் பெரிய ரசிகராக இருப்பீங்க. அதனால் நீங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்போ நான் படிக்காமல் வந்து பேசணும்னா நான் மாட்டிக்குவேன். இப்போ என்னென்னா, எனக்கு இந்த மேடை வந்து ரொம்ப புதுசு, உண்மையிலேயே புதுசு. நம்மளுக்கு வந்து சினிமா இசை வெளியீட்டு விழா இது மாதிரி இந்த ப்ரீவியூ வந்து நான் வந்து மைக்கில் போய் பேசுகிறத விட ப்ரீவியூ தியேட்டர் வாசல் தான் பயங்கர போய் பேசுவேன். நான் 9வது நோட்டில் நல்லா நடிச்சதாக சொல்கிறாங்க. அதை விட நான் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரீவியூ தியேட்டர் வாசல் தான். நீங்கள் நினைப்பேன், அதாவது அந்த சத்யராஜ் நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அப்படி இப்படியே தலையில் கை வச்சுக்குவேன், கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருப்பேன். அந்த வெறு அதோட வந்தது உண்டு. இது இப்போ இந்த கூட்டத்தில் நீங்கள் என்ன எப்படி எடுத்துக்கணும்னா, இப்போ ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி நடக்குது. இப்போ பத்மா சுப்ரமணிய பரதநாட்டியம் ஆடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அந்த பரதநாட்டியத்தை பற்றி பத்மினி அம்மா, வைஜெயந்தி மாலா அவங்கெல்லாம் பேசலாம். ஒரு கர்நாடிக் மியூசிக் நடக்குது, அங்கே வந்து ஒரு டாக்டர் பாலமுரளிகிருஷ்ணா அவருடைய கச்சேரி நடக்குது. அந்த கர்நாடிக் மியூசிக் பற்றி ஒரு செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் பேசலாம். ஏன்னா அவருக்கு கர்நாடிக் மியூசிக்னா தெரியும், இவங்களுக்கு பரதநாட்டியம்னா தெரியும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட எப்படி கேஸ்னா, தில்லானா மோனா பாலில் தியேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரி. பரதநாட்டியத்தை பற்றி தெரியாது, இருந்தாலும் கூட பத்மினி அம்மா பின்னிட்டாங்க பரதநாட்டியம். ஆனால் ஒரு ஒரு கலைஞனுக்கு வந்து ரெண்டு விதமான பாராட்டும் தேவை. அதாவது அந்த அந்த விஷயத்தை தெரிஞ்சவங்க பாராட்டுறது ஒன்று இருக்குது, தெரியாத ஒரு பாமரன் பாராட்டுறது ஒன்று இருக்குது இல்லையா. அந்த அப்படி ஒரு பாமரனாக தான் நீங்கள் என்ன எடுத்துக்கணும். இப்போ என்ன தங்கர் கூப்பு இந்த மேடையில் உட்கார வைக்காம அங்கே உட்கார வச்சுருந்தா ரொம்ப ரசிச்சிருப்பேன் நான் இந்த விஷயத்தை, இந்த விழாவை. ஏன்னா எல்லாரும் ஒரு ஒரு இலக்கிய விழா அப்படிங்கிறது எனக்கு பரிச்சயம் இல்லாத விஷயம். சினிமா அதை விட்டால் வந்து பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் சம்பந்தப்பட்ட கூட்டங்கள், ஏன்னா அதை பற்றி நம்மளுக்கு தெளிவாக தெரியும், அதை எப்படி வேணாலும் பேச தெரியும். அதுக்கப்புறம் ரொம்ப ஈடுபாடாக நான் போனது ஓஷோ. ஓஷோன்னா நம்ம பாலு மகேந்திராசர் சொன்ன மாதிரி நம்மளுக்கு உடனே ஓஷோன்னா அவர் செக்ஸ் குரு அப்படி இல்லை. அவன் வந்து அவன் பெரிய விஷயத்தை பற்றியெல்லாம் பேசினாள். பாயிண்ட் ஆஃப் வியூவை தூக்கி வீசினா தான் உனக்கு வியூ தெரியும் அப்படின்னு சொன்னாள். பார்வையின் கோணத்தை விட்டு வெளியே வந்தால் தான் உனக்கு கோணம் தெரியும். நீ முக்கோண வடிவத்திற்குள்ளே எட்டி பார்த்தேன் இந்த உலகத்தை முக்கோணம்னு நினச்சிக்குவேன். சதுரமான ஓட்ட வழியாக பார்த்தா உலகத்தை சதுரம்னு நினச்சிக்குவேன். வெளியே வந்து பார்த்தா தான் உலகம் மொத்த உலகம் 360 டிகிரி என்னன்னு சொன்ன ஒரு ஆள். அந்த ஆள் இப்படி சிறுமைப்படுத்திடக்கூடாது. பாலமகேந்திராசன் ஒரு பாருங்க, எனக்கு வந்து ஒரு டைரக்ஷன்னா என்ன, சினிமானா என்ன, அப்படி அப்படிங்கிற மாதிரி அதை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. இப்படி நம்மளுக்கு வந்து இந்த மேடை ரொம்ப புரிதான மேடை, அதனால் வந்து இது கொஞ்சம் ஒழுங்காக வந்து இதை படிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். எனக்கு சினிமாலேயே வந்து எனக்கு கதை கேட்டு தான் பழக்கம், கதை கேட்டு தான் பழக்கம் மொழி. ஒரு கதையை படித்து எனக்கு பழக்கம் இல்லை. படிக்கிற அளவு கதை இல்லையான்னு கேட்டுறாதீங்க. நம்ம தொழில் நம்மளே காட்டி கொடுக்கூடாது. நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு சினிமா கதைனா நம்மக்கிட்ட வந்து கதை சொன்னல, சார் ஓப்பன் பண்ணால் க்ரேனில் இருக்குது சார் கேமரா,
அப்படியே கீழே வர சார், வந்து அப்படியே லோல் நிக்கல, கடக்குன்னு கரவை திறந்தது சார், அங்கிருந்து ஒரு லெக்கு மட்டும் வந்து சார், தட தடத்தன்னு ஒரு காக்கா பறந்து போச்சு சார்ன்னு நம்மளுக்கு காதலிக்க நேரமில்லை. நாகேஷ் சார் பாலையா சார்கிட்ட கரை சொல்லுவார் பார்த்தீங்களா, அப்படி கதை கேட்டது நம்மளுக்கு பழக்கம். ஹீரிக்க அடிங்க எஃபெக்ட் கேட்டுகிட்டே இருப்பா, கடைசி வரை கதையே வராது. இதுலயே மயங்கி போய் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் ஒன்று இருக்கும், ஹீரோ அறிமுகம் ஒன்று இருக்கு, வரையில வந்து புயல் அடிச்சது புழுதி கிளம்பிச்சுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கல, அது சூப்பர் கதைன்னு நினைச்சிட்டு ஒத்துக்கிறது. அப்புறம் சில ஹீரோ இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து சார் நீங்க ஓபனிங் சார் அப்படி ஓபன் பண்ணா கூலிங் கிளாஸ் போட்டு கோட்டோட நடந்த வரைங்க நான் முடிஞ்சு போச்சு, சூப்பர் கதைங்க அப்படின்னு. யோ அது காஸ்டியூம் யா, நல்லா இருந்த மாதிரி இருந்ததா கதை, ஆனா அது காஸ்டியூம், அது சொன்னா தைச்சு கொடுப்பாங்க. இப்படியே ஏமாந்து நடிச்சுட்டு இருந்த ஆள் நான், இப்படியே நடிச்சு இருந்து நிறைய இந்த மாதிரி கதை நான் நிறைய நடிச்சுக்கிறேன். முதல் முதல் வாழ்க்கையில வந்து சங்கர் பச்சான் அவர்கள் தான் இப்படி 9 ரூபா நோட்டுன்னு ஒரு கதை உங்களை வச்சு எடுக்கணும் அப்படின்னு வந்தாரு. சரி இவரு இதே மாதிரி ஒரு ரீரிகார்ட் எஃபெக்டோட கிரேன் கீழே வந்தது, லென்ஸு இது லென்ஸுக்கு நடி எனக்கு என்ன சம்மந்தம், அப்படியே கட் பண்ணி ஒரு 100 போட்டோம்னே அப்படின்லாம் சொல்லுவார் நினைச்சிருந்தா, கப்பன் கையில் ஒரு புத்தகத்தை கொடுத்துட்டாரு. என்னடா புத்தகத்தை கொடுத்தாரு 9 ரூபா நோட்னு, நம்மளுக்கு இந்த இலக்கிய பக்கம் போய் பழக்கமே இல்லை. ஏன்னா புத்தகத்தை அட்டப்படத்துல வேற ஒரு ஆள் கோமணத்தை கட்டிட்டு கம்ப வச்சுட்டு இருக்காரு. நான் சரி இது இப்போ இதே ஏதாவது படத்தில் எப்படியாச்சும் நம்மளுக்கு ஒரு அப்பா வேஷம் வரு, அந்த ஆள் தான் கோமணத்தை கெட்டு சுத்துறான் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இது ஒன்று மட்டும் கேட்டேன். ஏன்னா நம்மளுக்கு எப்போவுமே கதை என்ன, அந்த கதை விளங்குதா, அதை பற்றியெல்லாம் ஒரு ஹீரோ கவலையே இல்லை. இவனுக்கு 4 சின்ன கிளாப்ஸ் வருமா, நமக்கு எங்கேயாச்சும் தகடு தகடுனா 2 பேர் கை தட்டுவாங்களா, கதை எப்படியோ கேட கட்டு நாசமாக போட்டு, அது ப்ரொடியூசர் பிரச்சனை டிஸ்ட்ரிபியூட்டர் பிரச்சனை, நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது. அதனால முதல்ல இந்த புத்தகத்தை வாங்கணுன்னு தங்கர்கிட்ட கேட்டேன், தங்கர் சார் இந்த படத்தில் என் கேரக்டர் என்ன, என் கேரக்டர் பேர் என்னன்னு கேட்டேன். அண்ணா மாதவ படையாட்சின்னு வருதுன்னா அதுதான் கேரக்டர். ஓ சரி 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 சரி, அந்த கோமணம் கட்டினாலோட மகம் போல் இருக்குது மாதவ படையாட்சி, ஆனால் பேரை கேட்டால் கொஞ்சம் பெரிய மனுஷன் மாதிரி இருக்கிறேன். படிக்கிறேன் நான் தான் மாதவ படையாட்சி, கோவணத்தை வேற கட்டணும்னு மேலே ஃபோட்டோ எல்லாம் போட்டாச்சு, நம்ம உருவத்துக்கு அது சரிப்பட்டு வருமா. அப்புறம் எனக்கு படிக்க படிக்க எனக்கு என் மேலே வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அவநம்பிக்கை வந்துருச்சு. என்ன எனக்கு என்னன்னா, இந்த கதைக்கு நம்ம பொருந்துவோமா, அதாவது ஒரு மனிதன் வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம ஊரில் அந்த நினைப்பு, ஒரு மனுஷன் வந்து ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் அவன் கலராமல் இருக்கலாம் கருப்பாமல் இருக்கலாம், அதுக்கு இருக்கு சம்மந்தம் இல்லை. நம்மளே நம்ம வாட்ட சாட்டமாக இருக்கிறோம், கொஞ்சம் கலராக இருக்கிறோம், இந்த கேரக்டர் நம்ம ஒத்து வருவோமா அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் எனக்கு வந்துருச்சு. அது தங்கர்கிட்டயும் சொன்னேன், தங்கர் சார் எங்கேயோ லொக்கேஷன் பார்க்க போனப்போ ஒரு ஆளை காட்டினேன், தங்கர் சார் இப்போ அவர் மாதிரி ஒருத்தர் இருந்தால் மாதவ படையாட்சி கரெக்டாக இருக்கு அப்படின்னு, இல்லைண்ணா நீங்கள் கரெக்டாக வருவீங்க அப்படின்னு சொல்லி என்ன அந்த படத்தில், அதாவது அந்த படத்தில் ஒவ்வொரு ஃப்ரேமும் தங்கர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதை நான் நடித்தேன். அதை தங்கர் நடித்து காட்டினார் அதை நான் நடித்தேன். இதில் நம்ம சொந்த சருக்குன்னு ஒன்றுமே கிடையாது, முழுக்க முழுக்க தங்கர்னுடைய. ஏன்னா அந்த படத்துக்கு வந்து ரெண்டு பத்திரிக்கை விடுங்க, முதல்ல வந்து இன்னைக்கு மகேந்திர சார் பாலமகேந்திரா சார் வந்து அந்த படத்தை பாட்டு என்ன கட்டி பிடிச்சிட்டாரு, 9 ரூபா நோட்டு போட்டு கட்டி பிடிச்சிட்டாரு. அது வந்து இப்போ என் வாழ்க்கையில் கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன், அப்படி ஒரு அற்புதமான கலைஞன் வந்து ஒரு கட்டி பிடிச்சி பாராட்டினது. அதே மாதிரி இன்னைக்கு மகேந்திரன் சார், ஏன்னா நம்ம சினிமாவுக்கு வந்த காலத்தில் அந்த முள்ளு மலரும் உதிரிப்பூக்களும் அழியாத கோலங்களும் மூடுபணியும் பார்த்து அந்த படங்கள் எல்லாம் தான் எனக்கு வேறு படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பை கொடுத்தது. ஏன்னா நான் கோயம்புத்தூர்லேருந்து சினிமா கோடி வரையில் எனக்கு மக்கள் தலைமை எம்ஜிஆர் நடிகர் தலைமை சிவாஜி சார் படங்கள் மட்டும்தான் எனக்கு பரிச்சயம், எனக்கு வேற எதுவும் தெரியாது. எனக்கு தங்க பதக்கம், உலகம் சுற்றும் வாலிபன், திரிசூலம், வியட்நாம் வீடு, மாட்டுக்காரவரன், எங்கே விட்டு பிள்ளை, இதுதான் எனக்கு தெரிஞ்ச சினிமா. இங்கே வந்து உதிரிப்பூக்களும் அழியாத குணங்களும் மூடுபணியும் முள்ளும் மலரும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேற ஒரு சினிமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தேடி தேடி போய் சத்யஜித்ரனுடைய பதர்பஞ்சலியிலிருந்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த மாதிரி படங்களை பார்க்க ஆரம்பித்தது காரணமே இந்த மாபெரும் 2 கலைஞர்களுடைய படைப்புகள் தான். அதுதான் என்ன அதை நோக்கி இழுத்துக்கிட்டு போச்சு. அவங்க பாராட்டின ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த படத்துக்கு 9 ரூபா நோட்டுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தேசிய விருது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு தங்கர் பச்சான் சொல்லிட்டு இருந்தாரு, எனக்கு தேசிய விருது கிடைக்கல. அப்புறம் தமிழ் ஈழ பிரச்சனை உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருந்தது, நானும் கூட சொன்ன நமக்கு தேசமே ஒன்று கொடுக்கல, அப்படி எப்படி நம்மளுக்கு தேசிய விருது கிடைக்கும், நம்மளுக்கு தேசம் கிடைச்சிருச்சுன்னா நம்மளுக்கு எல்லாம் தேசிய விருது கிடைச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னைக்கு தமிழ் இளமை மீது அன்னைக்கு நமக்கெல்லாம் உண்டு தேசிய விருது, நமது தேசிய விருது கண்டிப்பாக இருக்கும்.
எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அந்த 9வது நோட்டில் வந்து இது இனி இனி மறுபடியும் அப்படி ஒரு சத்யராஜ் பார்க்க முடியாது, அதுக்கான வாய்ப்பு இருக்கு நிச்சயமா. இந்த மாதிரி கலைஞர்கள் மனசு வச்சா அதுக்கு நிச்சயமா இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு. இப்போ கொஞ்சம் எழுதி வச்ச விஷயத்தையும் சொல்லலாம். நம்ம இந்த நம்மளே அடிக்கடி இந்த இலக்கிய கூட்டத்துக்கெல்லாம் கூப்பிடுறாங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அது உண்மை. ஒரு தடவை பாரதியார் பிறந்தநாள் விழாக்கு எனக்கு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் பாரதியார் கவிதையெல்லாம் பெருசாக படித்தே இல்லை. இல்லை சார், நீங்கள் நிறையா படிப்பீங்கன்னு சொல்லுவாங்களே, அது நம்ம இந்த தமிழ் மகன் நம்ம ஒரு எழுத்தாளர் அவர் பண்ண வேலைங்க அப்படின்னு. அவர் தான் இந்த அவர் திராவிடர் கழகத்தை சார்பில் வர பத்திரிகை உண்மை பத்திரிக்கை என்ன ஒரு பேட்டி எடுத்து வாக்கு மூலம் சொல்லிட்டு நான் ஏதோ சும்மா டேப்பில் பேசினேன். அவர் அதை ரொம்ப அழகாக எழுதுந்து எழுதி அதை நான் எழுதுந்தா நினச்சிட்டு நமக்கு அதை இந்த இலக்கியத்துல எல்லாம் கொஞ்சம் ஈடுபாடு இருக்கிறத பற்றியில தெரியும் நினச்சிட்டாங்க. அப்படிலாம் நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்ன அந்த 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 பக்கம் எடுத்துகிட்டு போனது வந்து இந்த 9வது நோட்டு புக்கு தான். 9வது நோட்டு புத்தகத்தை படிச்சுட்டு அது வந்து நான் முதல்ல படிக்கணும் எனக்கு பரிச்சயம் இல்லாத விஷயமா இருந்தது. பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிறோம், ஆனால் அந்த வட மாநிலத்தை பற்றி நம்மளுக்கு தெரியல, உண்மையிலே தெரியல. ஏன்னா நான் வந்து கோயம்புத்தூரில் சிட்டிலேயே பிறந்து வளர்ந்துவேன். அப்புறம் எங்கூர் கிராமம் தான் தெரியும், பொள்ளாச்சி, ஈரோடு, அதெல்லாம் கொஞ்சம் வசதியாக கொஞ்சம் இந்த தாம்பிகமான ஒரு கிராமம், அந்த ரேக்லாரஸ் எல்லாம் விடுவான், அது ஒரு டைப்பு, அது நீங்கள் சினிமாவில் பார்க்குற கிராமம் மாதிரி தான். இதை பார்த்தோன்னா எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த கதைகள் படிக்க ஆரம்பித்தேன். நான் உண்மையை சொல்கிறேன், இப்போ தங்கர் பச்சான் கதைகள் தான் நான் இப்போ நான் படிக்கவே ஆரம்பிச்சுக்கிறேன். வேறு கதைகள் உண்மையிலே நான் படித்ததில்லை. எனக்கு இந்த கட்டுரைகள் படிக்கிறதுல ஆர்வம் உண்டு. இந்த கதைகள் படிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த அம்மாவின் கைபேசி படித்தேன். அவ்வளோ வற்புறமாக இருந்தது. நான் ரொம்ப இம்சை பண்ணி, தங்கர் பச்சன் சாரை ரொம்ப இம்சை பண்ணி அந்த படத்தை எடுக்க வச்சுதான் நான் தான். அது வியாபார ரீதியாக சரியாக போகலன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. என்னடா நம்ம ஏதோ அவருக்கு ஆப்படிச்சிட்டோமோ, எதுக்கு நம்ம அவர் போட்டு அவ்வளோ அவ்வளோ கம்பல் பண்ணு கேளுங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோன் பண்ணி தங்கர் சார் நீங்கள் அம்மாவின் கைபேசி எடுங்க, அம்மாவின் கைபேசி எடுங்க. ஆனால் ஒரு சரியான இலக்கியத்தை சினிமா பண்ணுறது என்ன கஷ்டம் அப்படின்னு பாலமகேந்திரா சார் சொன்னார். அதை எப்படி சினிமாவை கொண்டு வர்றது? நீங்கள் எழுதின ஒரு ஒரு எழுத்தை பாலமகேந்திரா சார் வந்து ஒரு ஒரு உலகத்தின் தலை சிறந்த இயக்குனர் சொல்கிறாரு, ஒரு எழுத்தை நான் ஏன் புதுமைப்பித்தன் கதைகள் எடுக்கலை, தங்கர் கதைகள் எடுக்கலை, ஏன் எடுக்கலைன்னா அந்த எழுத்தை சினிமா மொழியில் சொல்கிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போதான் எனக்கு ஒரு பெரிய நிம்மதி. ஆஹா, அப்போ அம்மாவின் கைபேசி சினிமாவாக வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாததுக்கு காரணம் இதுதான். பாலமகேந்திரா சார் சொன்னது என் மேலே தப்பு இல்லை தங்கர் சார். ஏன்னா அது சில விஷயத்தை சொல்ல முடியாது. இப்போ வெள்ளை மாடுகள் கதை படித்தேன். இது வந்து மனிதனுடைய மனதை படித்து அதை வார்த்தையாக வடிக்கிறதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் ஒரு வாயில்லா ஜீவன் ஒரு மாட்டினுடைய மனதை எப்படி படிக்கிறது? ஒரு மாட்டினுடைய மனதை படித்து அதை வந்து கதையாக்குறாரு, காட்சியாக்குறாரு தங்கர் பச்சன். இப்போ நான் கேட்குறேன், இப்போ நீங்கள் இயக்குனரா, வெள்ளை மாடை நீங்கள் எப்படி நீங்கள் படம் எடுக்க முடியும்? எப்படி வந்து நீங்கள் அந்த எழுதின விஷயத்தின மாட்டினுடைய மனசை நீங்கள் எப்படி வந்து சினிமாவில் கொண்டு வர முடியும்? நான் நினைக்கிற இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய வெற்றி எதுவாக இருக்குன்னா அதை சினிமாவை எடுக்க முடியாததாக தான் இருக்கும் அப்படின்னு பாலமகேந்திரா சார் பேசுறதை வச்சு புரிஞ்சுக்கிட்டேன். பாலமகேந்திரா சார் பேசுறதை வச்சு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒரு நல்ல இலக்கியம் வந்து நல்ல சினிமாவை எடுக்க முடியாமல் இருக்கணும், அதுதான் நல்ல இலக்கியம் அப்படிங்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வெள்ளை மாட்டில் வந்து அவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் இருந்தது. அப்புறம் வேறொரு நண்பர் சார், ஞானி சார் பேச சொன்னாங்க, நம்ம வட மாநில மக்களுடைய வாழ்க்கையை வந்து அப்படியே தங்கர் கண்ணு முன்னாடி காட்டுறாரு அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நல்ல கலைஞனுக்கு, நல்ல கற்பனை சக்தி உள்ள கலைஞனுக்கு அவன் வாழ்ந்த இடத்தை மட்டும் காட்ட முடியும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த தொலைந்து போனவர்கள்னு ஒரு கதை அது இதுக்கு இருக்காதுங்க சார். தொலைந்து போனவர்கள் கதை இது அவர் தங்கர் வாழ்ந்த இடத்தை பற்றின கதையே இல்லை. அது முழுக்க முழுக்க என்ஆர்ஐன்னு சொல்கிற வெளிநாட்டில் போய் செட்டிலான ஒரு பையன், இங்கிருந்து கம்ப்யூட்டர் படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் செட்டிலான பையனுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த உணர்ச்சி போராட்டம் தான் தொலைந்து போனவர்கள். அது அவர் எழுதின எல்லா கதையிலையும் சிறந்த கதைன்னு சொல்லலாம். அதனால் வந்து அந்த கற்பனை வளம் இருக்கிறவங்க வந்து அவங்க வாழ்ந்த இடத்தை தவிர வேற கதைகளும் எழுத முடியும் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு சிறந்த உதாரணம். அந்த தொலைந்து போனவர் அதே மாதிரி பசுவை பற்றி ரொம்ப சிறப்பாக இங்கே பேசினாங்க. அது ஒரு அற்புதமான படைப்பு. அது என்ன, ஒரு நல்ல இலக்கியம் கதைங்கிறது வந்து மனசுக்குள்ளே போய் உளவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கணும். மேலோட்டமாக இருக்கிறது அது சினிமா. மேலோட்டமாக வந்து ஒருத்தன் நல்லவன், ஒருத்தன் கெட்டவன்,
அப்ப நல்லவன் கெட்டவன் மனுஷனா கிடையாதுல்ல, அவன் பிளாக்கோ ஒயிட்டோ கிடையாது, அவன் ஒரு கிரே ஷேடு தானே. அப்போ சூழ்நிலைகள் தான் ஒருத்தனை வந்து நல்லவனா காட்டும் கெட்டவனா காட்டும். அதையெல்லாம் உணர்ந்து புரிந்து எழுதுறதுங்கிறது வந்து ரொம்ப அருமையான விஷயம். அது வந்து இந்த வெள்ளை மாடுகள்ல அவ்வளவு அழகா பண்ணியிருப்பாரு தங்கர் அவர்கள். இது கொஞ்சம் எழுதிட்டு வந்து பேசினேன், என்ன இங்க இந்த நம்ம ஆரம்பி சார் விஷயம் மாதிரி ஆயிருக்கூட இல்லை, நம்ம ரீல் விடுறோம்னு ஆயிருக்கூட இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் தான், அந்த வெள்ளை மாடுல நல்ல ஒரு சைக்கலாஜிக்கல் பாயிண்ட் சொல்லிக்கிறாரு. அந்த ஒரு அந்த சொக்கரிங்க படையாச்சு, அவரு வெளியில போய் உதார விடுற இடத்துல உதார விட்டுருக்க மாட்டார், கொஞ்சம் பயந்து போயிட்டு வீட்டில் வந்து மனைவி கிட்ட நான் அடிச்சு பின்னிடலான்னு இருந்தேன், அப்புறம் அந்த சூழ்நிலையில அப்படியே அமைக்க வச்சு. இது எல்லாரும் பண்றோம், நம்ம எல்லாரும் நல்லா யோசிப்போங்க, வெளியில அப்படியே கொஞ்சம் பம்பிட்டு வந்துடுவோம், அங்க வந்து வீட்டில் வைஃப் கிட்ட போய் ஒரு எகிரி எகிரி இருக்க வேண்டியது, சரி என்னமோ தொலைஞ்சு போட்டு பயந்தேன், வேற ஒன்றும் இல்லை, எகிரின்னு அங்கே நாலு போடு போட்டிருப்பாங்கல்ல, அதை வீட்டில் போய் விடுறது உதார விடுறது, அந்த உளவியல் ரீதியான விஷயங்களை ரொம்ப அழகா வெளிப்படுத்தியிருந்தாரு. அதே மாதிரி தங்கர் சாரை பத்தி பேசல, மேடையில பேசல, பாலு மகேந்திரா சாரும் கூட சொன்னார், நான் தங்கர் மாதிரி வெளிப்படையா பேசுன்னு ஆசைப்படுறேன், ஆனா அப்படி பேசிருக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு அப்படின்னாரு. ஆக்சுவலா வெள்ளந்தியா மனசுல படுறத பேசுறதுங்கிறது தான் வந்து உண்மை, அதுதான் உண்மை. இந்த டிப்ளமசிங்கிறது ஒரு இடத்து ஒரு ரூட்ல பார்த்தா அது ஒரு கன்னிங்னஸ் தான். இந்த நேம் ஆஃப் டிப்ளமசி, வி ஆர் பிளேயிங் கன்னிங்னஸ், நல்லா யோசிச்சு பாருங்க, அதுதான் உண்மை. அப்போ தங்கர் வந்து வெள்ளந்தியா மனசுல படுறது கோபமா பேசுறாருன்னா அவர்கிட்ட கன்னிங்னஸ் கிடையாது. நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா டிப்ளமசிக்கும் கன்னிங்னஸுக்கு இப்படி ஒரு கோடு போனீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு போக, ரெண்டு எஜ்ஜு தான். அது இல்லாத ஒரு நல்ல மனுஷனால் தான் ஒரு நல்ல படைப்பை கொடுக்க முடியும். அப்படி ஒரு அற்புதமான படைப்பு வெள்ளை மாடுகள். அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம், நம்ம மனுஷ்யபுத்திரன் சார் பேசும்போது சொன்னாரு, நம்ம கண்மணி குணசேகரன் சார் சூப்பரா பேசினா எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆனா அந்த நெட்டு விஷயம் கூகுள் விஷயம் சொன்னாரு, அது நான் என்னன்னா அதுல வந்து கொஞ்சம் மனுஷ்யபுத்திரன் சார் சைடு தான். ஏன்னா நமக்கு ரெண்டு விஷயங்க, நம்மளுக்கு வந்து நம்மளா போய் எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் சில பேர் எடுத்து கொடுத்தா தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. இப்போ நானே வந்து இந்த கூகுளுக்குள்ளே நெட்டுக்குள்ளே அதுக்குள்ளேயெல்லாம் போக தெரியாது எனக்கு சரியா, நான் இப்போ தான் செல்ஃபோனில் வந்து முதல்ல பச்சை பட்டன் அமைக்க பேசி சிவப்பு பட்டன் அமைக்கிடுவேன், இப்போ தான் கொஞ்சம் இந்த வாட்ஸ்அப் தான் மெசேஜ், வாட்ஸ்அப் இந்த ரெண்டு தான் தெரியும், இப்போ அந்த இமெயில் அது இதெல்லாமே எனக்கு சரியா தெரியாது. அப்படி இருக்கல யாராச்சும் சில பேர் அது எழுதுனா அது அதுலேருந்து எடுத்து எழுதுனா அது நமக்கு ரொம்ப பயனுள்ள விஷயமா இருக்கும். நீங்கள் வெளிநாட்டு விஷயங்களோ மற்ற அறிஞர்களுடைய விஷயங்களோ எடுத்து எழுதுறது வந்து இப்போ எனக்கு பர்சனலாக வந்து அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்தது. எனக்கு என்னென்னா தமிழ் படத்தில் மட்டும்தான் நடிச்சிட்டு இருந்தேன், ஒரு காலகட்டத்தில் நம்ம இனிமேல் டூயட் பாட முடியாது, நிறைய இளைஞர்கள் வந்துட்டாங்க, அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் சரி நம்மளுக்கு வேறு மொழியில் போய் நடிக்கலான்னா மொழி தெரியாமல் எப்படி நடிக்கிறது, இந்த ப்ராம்ப்டிங் பண்ணி நடிக்கிறது ஒரு கேவலமாக நடிக்கிறது நம்ம, ஏன்னா நம்ம சிவாஜி சார் வசனத்தை நீள நீளமாக பேசி மனப்பாடம் பண்ணி எஸ்பி முத்துராம் சார்கிட்ட சான்ஸ் கேட்கலையே பராசக்தி வசனத்தை பேசிக்காரணும், எஸ்பிஎம் சார்கிட்ட உள்ள போனால் எஸ்பிஎம் சார் கேமராமேன் பாபு சார் உட்காந்துருக்காங்க, போய் வணக்கம் சார், வணக்கம் சார் அப்படின்னாரு, சார் என்ன சார் ஏதாச்சும் நடிச்சு காட்டுங்க சார் அப்படின்னாரு எஸ்பிஎம் சார். நடிச்சு டக்குன்னு என்ன சொல்ற, டேய் பூசாரி நான் சாவுக்கு துணிந்து விட்டேன், எனக்கு தெரியும் நான் செய்ய போகும் காரியத்திற்கு எது வெகுமதி என்று, தூக்குமேடை பரவாயில்லை, உளுத்து போன சமுதாயத்தில் உன் போன்ற பூசாரிகள் புண்ணியவான்கள் வேடம் போடும் நாடகத்தை விட்டுக் கொண்டிருக்கும் மக்கள் கூட்டத்திற்கு என்னுடைய செய்யுர் பாடமாக இருக்கட்டும். அடேப்பா இந்த வசனத்தை சிவாய் சாரே மறந்துருப்பார் போலக்கு, நீங்க சொந்தமா ஏதாவது செஞ்சு காட்டுங்க தம்பி அப்படின்னா. அது மாதிரி வசனம் பேசி வந்த ஆளுக்கு இப்போ வந்து அப்பா வேஷத்தில் நடிக்கணும் கேரக்டர் ரோல் நடிக்கணும்னு ஆகிப்போச்சு. இப்போ தமிழ்நாட்டில் வந்து அழகு பெண்களின் அப்பா நான் தான், எல்லாம் நயன்தாராக்கு தீபிகா படுகோன்னு திருச்சியா கிருச்சியா எல்லாத்துக்கும் நம்ம தான் அப்பா, ஹீரோக்கு அப்பா நடிக்கணும்னா பிடிக்கிறது இல்லை. ஆனால் இப்போ சினிமா கொஞ்சம் கெட்டு போச்சு, அப்போல்லாம் நான் ஊரில் படம் பார்க்கல, எல்லா படத்துலேயும் ரங்காராவ் சார் அப்பாவாக இருப்பார், எல்லா படத்துலையும் பத்மினி அம்மா சரோஜாதேவி
அம்மா சாவித்ரி அம்மாலாம் ரங்காராவ சார் கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்க. இப்போ ஆனால் அப்படி கட்டி பிடிச்சிட்டு அழுகிற மாதிரி சீன் வச்சுக்கிறது. அந்த ராஜாராணின் படத்தில் நயன்தாரா வந்து இப்படி எனக்கு ஜெய நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஒரு சீன் அழுக. காருக்குள்ளே அது பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கு, நான் இந்த சீட்டில் உட்காந்துருக்கேன். அது ஓடி வந்து கட்டி பிடிச்சி, அப்பா நான் ஜெயத்தா கல்யாணம் பண்ணிக்கினா இப்படி அப்பா வாசல் நடிச்சிக்கல. சரி வேற மொழியில் போய் நடிக்கலான்னு, அந்த மொழி தெரியாமல் நடிக்க முடியாது. அப்புறம் ஒரு தெலுங்கு படத்தில் கேட்டாங்க, என்னடா பண்ணுறேன்னு யோசிச்சுருந்தேன். அப்போ அந்த அஜயன் பாலா வந்து மர்லன் பிராண்டோ பற்றி ஒரு மர்லன் பிராண்டோட வாழ்க்கை வரலாறு எழுதியிருந்தார். அதில் மர்லன் பிராண்டோ சொல்கிறாரு, வசனத்தை மனப்பாடம் பண்ணி பேசுவது ஒரு நடிகரின் வேலையே அல்ல. நடிகரின் வேலை வந்து எக்ஸ்பிரஷன் ஆக்டிங். அவன் ப்ராம்ப்டிங்கில் தான் நடிக்கணும், அல்லது எங்கேயாச்சும் இந்த கட்டளையெல்லாம் எழுதி வச்சு. அப்படி மர்லன் பிராண்டோ சொல்கிறார், நம்ம வந்து அவர் தான் நம்ம ஒரு ஆக்டிங் ஐக்கானா வச்சுக்கணும். நம்ம நடிகரத்தில் சிவாய் சார் போடும்போதும் கூட இந்தியன் மர்லன் பிராண்டோன்னு சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, ஆக்டிங் அப்படிங்கிறது வசனம், வசனத்தை சரியாக பேசுவது சரியான நடிப்பு இல்லைங்கிறாரு. அந்த ஸ்டாமரிங் எல்லாம் வரணும் அப்படிங்கிறாரு. அதாவது தெளிவாக பேசக்கூடாது, அப்படியெல்லாம் பேசணும். நம்ம பூர்ணவசனா சார்லாம் நடிக்கையில் பண்ணுறாரு இல்லையா, அப்படி வரணும் அப்படிங்கிறாரு அவர். இதை படிச்சங்காட்டி, ஆஹா மர்லன் பிராண்டோ சொல்றாரு பிராம்ப்டிங்கில் நடிச்சா தப்பு இல்லை அப்படின்னு யோசிச்சு அந்த நேரம் பார்த்து ஒரு தெலுங்கு படத்திலிருந்து நம்மளுக்கு ஒரு ஆஃபர் வந்தது. ஆஹா மர்லன் பிராண்டோ சொல்றாரு, அப்போ வந்து வசனம் தெரியாமல் போய் நடிக்கலாம் அப்படின்னு போய் தெலுங்கில் நடிச்சு பயங்கர பிஸியாக இருக்கானுங்க தெலுங்குல, பயங்கர பிஸி தெலுங்குல. அது முதல் முதல்ல இந்த ஏதோ ஏதோ பேசிட்டு போற, ஏதோ ஜாலியாக நீங்கள் ரசிக்கிறீங்களே. இந்த நடிகனுக்கு பெரிய ஈகோ இருக்கும். ஒரு 100 படத்தில் ஹீரோவை நடிச்சாச்சு, நடிச்சு பானு பிரியா குஷ்பு மீனா நமிதா வரைக்கும் டுவேட் பாடியாச்சு. இனி போய் தமிழ்நாட்டுக்குள்ள மறுபடியும் அப்பாவா நடிக்கிறதுனா ரொம்ப அந்த ஈகோ இடிக்குது. சரி சும்மா இருந்தாலும் போர் அடிக்குது. சரி இங்கே தானே நம்மள நம்ம நம்ம எல்லாம் நம்ம சினிமாலங்கள்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஆந்திராவில் போய் நடிச்சிட்டோம்னா அது ஒரு ஃபீலிங் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. அங்கே போனோம் வந்து ஸ்கிரிப்ட் படிக்கிறாங்க, சார் நின்று நீங்கள் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கீங்க சார், ஹீரோ அங்கேருந்து வர்றாரு அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டேன். அப்போ நம்ம ஹீரோ இல்லையா, ஓகே. அப்போ மனசாச்சு, டே தெரிஞ்சுதான்டா கோபி சிந்துக்கிறதுக்கு அப்பாவை நடிக்கிறேன்னு தெரிஞ்சுதானே ஆந்திரா வரைக்கும் ஃப்ளைட் ஏறி வந்துக்கிற, அப்போ இங்கே வந்து நெஞ்சை பிடிச்சேன் செய்யுது. ஓகே அங்கே போய் லொக்கேஷன் நின்னாச்சு. ஃபஸ்ட்டு சீனு த்ரிஷா, அதுதான் கோபி சிந்துக்கு ஹீரோயின். ஓடி வந்து மாமா காரு அப்படின்ச்சு, செத்தே போயிட்டேன். இப்படி ஏதோ அதெல்லாம் அப்படி ஆச்சு. இருந்தாலும் கூட நான் எங்கேயோ எழுத்துட்டு போது பாருங்க, அவர் கண்மணி குணசேகரன் சாருக்கு இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல ஏற்கனவே நல்ல வருமானம், இப்போ தெலுங்கில் நடிச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல வருமானம். அது காரணம் வந்து இந்த மர்லன் பிராண்டோ படம் எல்லாம் இந்த புக்கு படிச்சதுனால்தான். அதனால்தான் மனுஷி புத்திரன் சாருக்கு சப்போர்ட்டாக பேசுறேன், அப்படி ஒரு ரூட்டு போட்டு அடிக்கிற. அதனால வந்து நம்மளுக்கு ரெண்டுமே தேவை. நம்மளுக்கு வந்து மண் வாசனையோடு இருக்கிற விஷயங்களை கிரகிச்சுக்கிறதும் வேணும், வெளிநாட்டு விஷயங்களை கேட்டு வாங்கிக்கிறதும் வேணும். நிறையா பேசி முடிச்சுலாம் விட்டுங்க சார். சரி அது மாதிரி இப்போ வெள்ளை மாடுகள் ஆட்டும் பசு ஆட்டும் 9 ரூபாய் நோட்டு தொலைந்து போனவர்கள் எல்லாமே படித்து அவ்வளோ அற்புதமான கதைகள். இப்போ வந்து எனக்கு கதை படிக்கிற ஒரு ஒரு நல்ல விஷயத்தை தங்கர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு, நல்ல விஷயம். இப்போ இதன் மூலமாக வந்து எப்படி முள்ளு மலரமும் அழியாத குணங்களும் மூடுமொழியும் பார்த்து அதனுடைய வேகத்தில் போய் பதர் பஞ்சலியெல்லாம் பார்க்குற ஒரு உணர்வு ஏற்பட்டதோ, அதனால தங்கர் பச்சான் கதைகளை படித்து இப்போ இலக்கியத்து பக்கம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு வந்து தூண்டியது வந்து தங்கர் அவர்கள் தான். அதுக்கு வந்து தங்கர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. அதாவது ஒருத்தனை நல்ல பாதையில் தசை திருப்பி விட்டா அது அதுக்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் இல்லையா. இப்போ 9 ரூபாய் நோட்டில் நடித்ததுக்காக கிடைச்ச காசு வந்து நன்றி கடன் கிடையாது, என்ன ஒரு நல்ல ரூட்டுக்கு திசை திருப்பி விடுறாருல்ல. ஏன் கடைசி வரைக்கும் தந்தை பெரியாருக்கு நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னா, எனக்கு ஒரு பகுத்தறிவு பாதையை காட்டியிருக்கிறார், அதுதான் முக்கியம். அது மாதிரி தங்கருக்கு வந்து நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னா, என்ன ஒரு நல்ல விஷயத்தை நோக்கி திருப்பி விட்டுருக்காரு. அதுக்காக தங்கருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன், வணக்கம். இந்த மேடையை பார்க்கும் பொழுது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. காரணம், எனக்கு மிக பிடித்தமான அத்தனை படைப்பாளிகளும் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். தங்கர் பச்சன் அவர்கள் எழுதிய சிறுகதைகள் எனக்கு முழுவதுமாக படிக்க முடியவில்லை. ஒரு 7-8 கதைகள் படித்திருப்பேன், அதுவும் அவை வந்த காலத்தில், இப்பொழுதல்ல. என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய படைப்பு வாழ்க்கையில் பொற்காலம் என்று நான் நினைத்து கொண்டிருப்பது அனுபவித்தது
கதிநேரம் என்ற தொலைக்காட்சி தொடருக்காக நான் குறும்படங்கள் எடுத்துக்கொண்டிருந்த காலத்தில் தான் என்னுடைய படைப்பு வாழ்க்கையில் பொற்காலம் என்று நான் நினைக்கிறேன். அதை ஏன் பொற்காலம் என்று சொல்கிறேன்? இலக்கியத்துக்கும் எனக்கும் இருந்த தொடர்பை அதால் அந்த குறும்படங்களால் இன்னும் இறுக்கமாக்கி கொண்டேன். இந்த 52 சிறுகதைகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருந்தேன். 52 சிறுகதைகளை 52 குறும்படங்களாக எடுத்து வாரம் ஒரு கதை என்று சன் டிவியில் வந்து கொண்டிருந்தது. அந்த கதைகளை நான் எடுத்த காலத்தில் ஏன் தங்கர் பச்சனுடைய ஒரு கதையை கூட நான் எடுக்கவில்லை என்று நீங்கள் கேட்டால், தங்கர் பச்சனுடைய மீது உள்ள மரியாதை காரணமாக அந்த கதையை நான் தொடவில்லை, அவருடைய கதையை நான் தொடவில்லை. இதற்கு ஒரு கதை என்பது என்ன என்று முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய புரிதலை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய புரிதல் என்பதும் நான் இன்று என்னுடைய மாணவர்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பது, சிறுகதை என்பது மொழி தமிழ் சிறுகதை என்பது தமிழ் மொழியில் வந்த ஒரு படைப்பு. படைப்பு என்ற ரீதியில் அதன் உள்ளடக்கம் இருக்கிறது, அதன் உருவம் இருக்கிறது. இங்கே பேசிய அனைவருமே தங்கர் பச்சனுடைய உள்ளடக்கத்தை பற்றித்தான் பேசினார்கள். நான் அவருடைய உருவத்தையும் அந்த கதைகளில் இருந்த அவர் கொடுத்த உருவம் அந்த சமாச்சாரங்களை உன்னிப்பாக கவனித்தேன். அதன் காரணமாக அவருடைய கதைகளை நான் தொடவில்லை. ஜெயகாந்தனுடைய கதைகளை தொடவில்லை. புதுமைப்பித்தனுடைய கதைகளை நான் தொடவில்லை. அவர் மேலிருந்து மரியாதை காரணம். ஏனென்றால் ஒரு எழுத்தாளனுக்கு தன்னுடைய மொழி மீது இருக்கும் ஆளுமை பாண்டித்யம், அதை நான் என்ன பண்ணுவேன் சினிமாவில், தமிழில் உனக்கு ரொம்ப பாண்டித்யம் இருக்குது, உன்னுடைய சொற்றேர்வு, உன்னுடைய சொற்சிக்கனம், உன்னுடைய வாக்கிய அமைப்பு, இது நான் என்ன பண்ணுவேன் சினிமாவில், மேட்ரு என்ன, இவ்வளோதான் எனக்கு வேணும். ஸோ அதால் ஒரு படைப்பாளர், நானும் ஒரு காலத்தில் ஒரு 7-8 கதை எழுதி நிறுத்தி கொண்டவன். என்னுடைய வெளிப்பாடு ஆரம்ப காலத்தில் எழுத்தாகவே இருந்தது. எழுத்து நின்று போனதே தவிர படிப்பது இன்றும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு அசுர வாசகன், ஒரு வரிபிடித்த வாசகன் என்று என்னை பற்றி நானே நினைத்து கொள்வதில் சொல்லிக்கொள்வதில் கர்வப்படுகிறேன். ஸோ தங்கர் பச்சனுடைய தங்கர் பச்சனுக்கு தமிழில் இருக்கக்கூடிய ஆளுமை, அவருடைய சொத்தேர்வு, அவர் சொல்லும் முறை, அதையெல்லாம் நான் நிராகரிக்க வேண்டி வருமே. இதையெல்லாம் நான் நிராகரித்து விட்டு இந்த சமயத்தில் என்னை உருக்கிய ஒரு வாக்கியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். சுஜாதாவுடைய பல 13 கதைகளை நான் படமாக்கியிருக்கிறேன், குறும்படம், ஷார்ட் ஃபிலிம்ஸ். ஒரு கதையை படிக்கும் பொழுது அந்த கதை இப்படி தொடங்கும். தன்னுடைய வீட்டாரோடு பிணங்கி கொண்டு கொல்லைக்கு போய் தனியாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் ஒரு சிறுமியைப் போல அந்த கிராமத்தில் மற்ற வீடுகளிலிருந்து தள்ளி தனியாக ஒரு வீடு. இதை படிக்கும் பொழுது எவ்வளவு உணர்வாக இருக்கிறது. இதை நான் என்ன பண்ணுவேன் சினிமாவில், அது எழுத்துக்கே பிரத்யேகமான ஒரு பிரயோகம். இதை சினிமாவில் நான் ஒன்றும் பண்ண முடியாது. தன்னுடைய வீட்டாரோடு பிணங்கி கொண்டு கொல்லைக்கு போய் தனியாக உட்கார்ந்து சிணுங்கி கொண்டிருக்கும் ஒரு சிறுமியைப் போல மற்ற வீடுகளிலிருந்து தள்ளி ஒரு தனியாக ஒரு வீடு என்று ஒரு கதை ஆரம்பிக்கும். ஸோ இது காரணமாக, மரியாதை காரணமாக, நான் ரொம்பவும் நேசிக்கும் சில கதைகளை தவிர்க்க வேண்டியிருந்தது. அந்த எழுத்தாளர்கள் மீது எனக்குள்ள நானும் ஒரு படைப்பாளிய எழுத்தை ஆள்பவன், அந்த எழுத்து ஆளுமையை அவனை கொச்சப்படுத்த நான் விரும்பவில்லை. அது எப்படி இருக்கிறது என்றால் உங்களுக்கு புரிந்து கொள்வது, ஒரு நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லும் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு உன்னை ரொம்பவும் பிடிக்கிறது, ஒரு பெண் சொல்கிறாள், உன்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன், ஆனால் ஒன்று பண்ணு, முதல்ல குஞ்சை வெட்டி காக்க போட்டு வந்துடு. இப்படி சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் சில கதைகள். எழுத்தாளனுடைய ஆளுமையை நான் நிராகரிக்க வேண்டியிருக்கிறது. அந்த கொடுமையை செய்ய நான் விரும்பவில்லை. நானும் ஒரு படைப்பாளி, எழுத்தை நேசிப்பவர். அந்த கொடுமையை நான் செய்ய மாட்டேன் என்ற காரணத்தால் தான்
இன்றும் என்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு கட்டாய பாடமாக நவீன தமிழ் இலக்கியத்தை வைத்திருக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு சிறுகதை படிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மாணவனும் ஒரு சிறுகதை படிக்க வேண்டும், ஒரு கவிதை படிக்க வேண்டும். படித்த சிறுகதையை பத்து தடவை வேண்டுமானால் நீ அந்த சிறுகதையை படித்துக்கொள். அது உன்னுள் இறங்கும் வரைக்கும் படித்துக்கொள். படித்து முடித்தபின் அந்த புத்தகத்தை தூக்கி போடு. போட்டுட்டு இந்த கதையை, இன்னி படித்த கதையை உன்னுடைய வார்த்தைகளில் சொல்லு. இப்போ இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் என்னுடைய மாணவர்கள் தினமும் செய்து கொண்டிருப்பது தான். சினாப்சிஸ், கதையின் சுருக்கம். இந்த சுருக்கம் தான் என்னுடைய சினிமாவின் ஆரம்ப புள்ளி. இந்த சுருக்கத்தை தான் நான் சினிமாவாக்க முடியும். எழுத்தாளருடைய எழுத்து ஆளுமையோ, எழுத்தாளருடைய சொத்தேர்வையோ, வாக்கிய அமைப்பையோ என்னால் சினிமாவாக்க முடியாது. ஸோ இது காரணமாக என்னுடைய அன்பு நண்பர் தங்கர் பஜ்ஜனுடைய பல கதைகளை எனக்கு பிடித்திருந்தும் நான் நிராகரிக்க வேண்டியிருந்தது அவர் மேலுள்ள மரியாதை காரணமாக. தங்கர், உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய அழகிய படம் பார்த்த அந்த அதிர்வில், அந்த அந்த நாட்களில் உங்களுடைய ஆலம் விழுதை பிடித்து கொண்டு நான் கிழக்கிலங்கையின் அந்த கரையோரத்தில் இருக்கும் கடலோர கிராமத்தில் போய் குதித்திருக்கிறேன். என்னுடைய பாலிய நண்பர்களை சந்திச்சிருக்கிறேன் உங்கள் ஆலமர விழுதுகளில் தொங்கியபடி. என்னுடைய அடுத்து விட்டு அன்னலட்சுமி 8 வயசு சிறுமியை போய் பார்த்து வந்திருக்கிறேன். இதெல்லாம் உங்களுடைய ஆலமர விழுதுகளால் சாத்தியப்பட்டது. ஒரு படைப்பாளியின் கம்பீரம் அது, அவன் வாசகனுக்கு கொடுக்கும் ஒரு கொடை அது. உன்னுடையது என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய், ஆனால் பிற்காலத்தில் உறக்கே புரிய வருகிறது அது உன்னுடையது மட்டுமல்ல, உலகத்துக்கே சொந்தமானது என்பது நான் திரும்ப திரும்ப என்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் விஷயம். நீ கதைக்காக வெளியே போக வேண்டாம், உனக்குள்ளே இருக்கிறது கதை, உனக்குள்ளே இருக்கிறது கதை, உன்னூரில் இருக்கிறது கதை, உன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறது. இதை சொல்லு போதும், இதுக்கு ரூம் போட்டு உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ரூம் போட்டு உட்காடுற சமாச்சாரத்தில் 2-3 சமாச்சாரங்களை நானும் உட்கார்ந்துருக்கேன், பார்த்துருக்கேன். ஒளிப்பதிவாளியனாக மட்டும் வேலை செஞ்ச காலகட்டங்களில் அங்கே கதையை தவிர மீதி எல்லாம் நடக்கும். இந்த ரூம் போடுற விஷயத்தில் ஸோ கதை உனக்குள்ளேயே இருக்குப்பா. உனக்குள்ள இருக்கிற கதையை எடுத்து வெளியே சொல்லு. நீ நினைப்பே இது என்னோட கதை, யாருக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது? நிச்சயமாக இல்லை. உன்னுடைய கதை என்று நீ நினைத்து கொண்டிருப்பது உலகத்தின் கதை என்று நீ பிற்காலத்தில் புரிந்து கொள்வாய். அது மனித உணர்வு பூர்வமாக சொல்லு, இயல்பாக சொல்லு, எளிமையாக சொல்லு, அவ்வளோதான். இயல்பாக சொல்லு, உணர்வு பூர்வமாக சொல்லு, எளிமையாக சொல். இதைத்தான் என்னுடைய மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். தங்கர், உங்களுடைய கதைகளை நான் இனிமேல் தான் இந்த நூலில் படிக்க வேண்டும். ஒரு 7-8 கதை பல வருஷங்களுக்கு முன் அது வந்த காலத்தில் படித்திருக்கிறேன். அப்புறம் படிக்க வேண்டும் என்று நான் படித்த கதை என்னுடைய அர்ச்சனா நடித்த உங்களுடைய 9 ரூபாய் நோட்டு. இதை கண்டிப்பாக நான் படித்தே ஆக வேண்டும் என்று படித்தேன். காரணம், உங்கள் கதை என்பது ஒரு காரணம், அதில் அர்ச்சனா நடிக்கிறார் என்பது இன்னொரு காரணம். அதற்காக நான் படித்து பார்த்தேன். அதுதான் நான் உங்களுடைய கதைகளில் கடைசியாக படித்த கதை. இதில் இருக்கும் பல கதைகள் இப்பொழுது மகேந்திரன் இங்கு வந்த பொழுது சொன்னார், என்னுடைய நண்பர் மகேந்திரன், இதில் ஒரு கதை இருக்கிறது என்று அந்த கதையின் அந்த தலைப்பு ஞாபகம் மறந்து வக்கீரம் என்ற ஒரு கதை இருக்கிறது, அதை படித்து பாருங்கள் பாலசரன் சொன்னார். கண்டிப்பாக படிப்பேன், எல்லா கதைகளையுமே படிப்பேன். ஏனென்றால் எழுதி கொண்டிருந்தவன் எழுத்தை நிறுத்தி கொண்டேனே தவிர படிப்பது நிறுத்தவில்லை, படிப்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த 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 உரம் தான் என்னுடைய சினிமாவுக்கு மிக மிக தேவைப்படும் உரம், என்னுடைய இலக்கிய பரிச்சயம். எனக்கும் இலக்கியத்துக்குமான உறவு தான் என்னுடைய சினிமாவின் அஸ்திவாரம், என்னுடைய சினிமாவின் ஆணிவேர், என்னுடைய சினிமாவின் சகலதம்.
எனவே சினிமாவில் ஆர்வமுள்ள இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து இலக்கியத்துக்கு நெருக்கமாக வாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு சிறுகதையாவது படிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு கவிதை படிப்பதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். பிகாஸ் தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். வெளியே போய் நீ இந்த கதை தானே ஏன் சொல்ல போகிறேன், உனக்கு முன்னாடி 1000 கதைகள் சொல்லியிருக்காங்க, அதை படி, அதை உட்காந்து படி. கதை சொல்கிற அந்த உத்தி, கதாபாத்திர அமைப்பு, உரையாடல் எல்லாமே வரும். ஸோ தங்கர் பச்சன் அவர்கள் எனக்கும் ஒரு நிறைய ஒற்றுமைகள் இருப்பதாக நான் உணர்கிறேன். இரண்டு பேருமே ஒளிப்பதிவாளர்கள் அடிப்படையில், ரெண்டு பேருமே திரைப்படக் கல்லூரியில், அவர் அடையார் திரைப்படக் கல்லூரியில் ஒளிப்பதிவு பயின்றார், நான் பூனா திரைப்படக் கல்லூரியில் ஒளிப்பதிவு பயின்று வந்து வேலை செய்ய ஆரம்பித்தேன். இருவருக்குமே தமிழ் பற்று, தமிழ் பற்று என்று சொல்வதை விட தமிழ் வரி என்று சொல்வது தான் பொருத்தமாக இருக்கு. அது எனக்குள்ளும் இருக்கிறது, அவருள்ளும் இருக்கிறது. அவரும் ஒளிப்பதிவாளர் இயக்குனர், நானும் ஒளிப்பதிவாளர் இயக்குனர். இப்படி பல ஒற்றுமைகள் இருக்கின்றன. அவர் மாதிரி சில சமயங்களில் மனசில் தோன்றுவதே பட்டுன்னு மூஞ்சையில் சொல்ல வேண்டுமே என்று எனக்கு தோணும், அடக்கிக் கொள்வேன். அது இன்னும் எனக்கு வராத ஒரு விஷயம். தங்கர் உங்களிடமிருந்து நான் அதை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எப்படி மூஞ்சல் அடித்த மாதிரி எந்த முட்டாள் சொன்னது இந்த டைட்டில் சரியில்லைன்னு சொன்னவர்கிட்டே சொல்கிற அந்த தைரியம் எனக்கு வரலைங்கிறது உண்மையா இல்லை வர வேண்டாம்னு நினைக்கிறது உண்மையாக தெரியல. எனிவே தங்கர், உங்களுக்கு இப்போ என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது. வயசு என்கிறது மனசு, அவ்வளோதான். உடலுக்கு வயசாகலாம், உன்னுடைய மனசுக்கு வயசாகாது. இப்போ என்ன கேட்டீர்கள் என்றால், என்னுடைய உடலுக்கு 75, ஆனால் என்னுடைய மனசுக்கு 25. அதால் தான் நான் சில சமயங்களில் அந்த 25 வயது இளைஞனாக சில சமயங்களில் சில உளறல்கள் என் வாயிலிருந்து வெளியே வந்துவிடும். சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் நான் சொன்னேன், சினிமா இயக்கம் எனக்கு புணர்வதை போன்றது. நான் சொன்ன அர்த்தம் முழு கவனம், உடலாலும் உள்ளத்தாலும் முழு கவன குவிப்பு அங்கு இருக்கிறது. அது அந்த அர்த்தத்தை சொன்னேன், ஆனால் அந்த பத்திரிகைக்காரர் அதை தரையங்கமாக காசாக்கி கொண்டார். முடியும் அந்த முழு குவிப்பு என்றதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. முழு கவனம், டோட்டல் இன்வால்மெண்ட், அந்த டோட்டல் இன்வால்மெண்ட், அதை குறிப்பதற்காக இப்படி சொன்னேன். தி நியரஸ்ட் பாசிபிள் வாஸ் தட். எனவே தங்கர் இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைத்ததற்கும் என்னை வெளியிட சொன்னதற்கும் அதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதோ என்னமோ தெரியவில்லை. இருந்தாலும் நீங்கள் அன்பு காரணமாக என்னை அழைத்தீர்கள். உங்களை அழைப்பை நான் கௌரவிக்க வேண்டும் என்பதால் மட்டுமல்ல, உங்கள் எழுத்தை நேசிப்பவன் என்பதாலும் வந்தேன். தங்கர், நீங்கள் முன்பு நான் சொன்னதை போன உங்களுக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியாது, இன்னும் நிறைய, ஆனால் உங்களை பார்த்தா ஒரு 35 இருக்கலாம் என்று எனக்கு தோணுது. அந்த அங்கே இருக்கிற படத்தை பார்த்தேன், வந்து ரொம்ப நேரம் அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்ன வயசு இருக்கும் இந்த ஆளுக்கு, என்ன 35 இருக்கலாமா? எனக்கு 60 வயசாக இருக்கும் பொழுது என்னை பார்த்து கேட்டார்கள், சார் என்ன உங்களுக்கு இப்போ ஒரு 40 வயசு இருக்குமா? அது சில பேருடைய தேக வாசி, அதுக்கு என்ன பண்ண முடியும். அப்படித்தான் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் யூ மஸ்ட் பி மச் ஓல்டர் தேன் வாட் யூ லுக். அப்புறம் அங்கே உட்கார்ந்துருக்கிற அம்மாவை பற்றி மகேந்திரன் குறிப்பிட்டார், நம்முடைய வீட்டு பெண்களுடைய அனுசரணை இல்லை என்றால் ஒரு படைப்பாளி செத்தான். அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு திருப்தி, ஒரு படைப்பாளிக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு திருப்தி, நான் இன்னாருடைய பொண்டாட்டி என்று சொல்லிக்கொள்வது மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது.
ஒரு பைத்தியக்காரனோடு எப்படி வாழ்க்கை நடத்துவது? படைப்பாளிகள் ஆகிய நாங்கள் பைத்தியங்கள், கிராக்ஸ், மேட் பீப்புள், அது எனக்கு தெரியும். ஸோ அவக்கதே நம்மை சகித்து கொள்கிறார்கள், தே டாலரேட் அஸ். அதால் அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப வணக்கம்மா. இன்னும் கொஞ்சம் காலம் இன்னும் எவ்வளோ நாளைக்கு சகிச்சிக்க முடியுமோ சகிச்சிக்கிறீங்க. ஏன்னா நான் சில விஷயங்களை உணர்ந்து சொல்கிறேன். அவரோட தங்கர்மச்சம் பொண்டாட்டின்னு சொல்கிறது மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிற கௌரவம், உங்களுக்கு கிடைக்கிற திருப்தி, வேறு எதுவுமே கிடையாது. நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய குடும்பங்களை தூக்கி சுமந்து இறக்குபவர்கள் நம்முடைய பெண்கள் என்பதில் எனக்கு ரெண்டாவது கருத்து கிடையாது. நம்ம சொல்லிக்கலாம், நம்ம தான் ஏது ஹெட் ஆஃப் த ஃபேமிலி. என்ன யார் சொன்னது? தே மேக் ஆல் த டிசிஷன்ஸ். நம்ம பொண்டாட்டியை இன்னொருத்தருக்கு அறிமுகப்படுத்துகிறப்ப எப்படி ஆங்கிலத்தில் அறிமுகப்படுத்துகிறோம்? மை பெட்டர் ஹாஃப், திஸ் இஸ் மை பெட்டர் ஹாஃப்னு சொல்கிறோம். என்று சொல்கிறப்பவே ஐ ஆம் த லெஸ் ஹாஃப் என்று அட்மிட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ தங்கர், யுவர் வைஃப் வில் டேக் குட் கேர் ஆஃப் யூ, அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த லக். தேங்க்யூ ஸோ மச்.